வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது இன்ஜினியரிங் மேத்ஸ் 2. அதாவது இன்ஜினியரிங்லேயே அதிகமாக அறிவிச்சது ஃபஸ்ட்டு M3 PPD. நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ போட்டேன் நான். இப்போ M2 நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எதாவது படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த வட்டம் M2 எல்லா டாப்பிக்கும் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணுற மாதிரி உள்ளான ஐடியா இருக்குது. இப்போ நான் பார்க்குறது வந்து இப்போ இது இந்த யூனிட் பேர் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த இன்ஜினியரிங் மேத்ஸ் 1 பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழைய ரெகுலேஷனில் வந்து மேட்ரிக்ஸ் வரும். இப்போ புது ரெகுலேஷன் என்ன பண்ணிட்டோம்னா மேட்ரிக்ஸை தூக்கி M2 போட்டாங்க. அப்போ இன்ஜினியரிங் மேத்ஸ் கம்பேரிங் இன்ஜினியரிங் மேத்ஸ் 1-2 எது 17 ரெகுலேஷனில் M1 வந்து அரியர் நிறையா விழுங்கும். M2 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து இப்போ இதில் கொண்டு வந்ததுனால அதை படித்தா பாஸ் ஆகலாம். அது சப்போஸ் இல்லை 13 ரெகுலேஷன் இருக்காங்கன்னா இந்த யூனிட் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேட்ரிக்ஸ் கூட ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதும் போது டைம் பத்தாது. ஸோ அதை மேட்ரிக்ஸ் எழுதும்போது உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த யூனிட் பார்க்குறோம், அனல்டி ஃபங்க்ஷனை பார்க்குறோம். அனல்டி ஃபங்க்ஷனில் மொத்தம் 4 டாபிக் இருக்குது. இதில் நம்பர் மாறாமல் சமீபப்பா என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஜென்ரலாக நைன் டாம் செட் மெத்தட் அப்படின்னு ஒன்று வரும். ரெண்டாவது வந்து ஒரு 4 ப்ரூஃப் இருக்கும். ஓகே, அடுத்து மூணாவது கன்ஃபார்மல் மேப்பிங். ரைட்டா, நாலாவது இந்த பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இல்லாத கொஸ்டின் கிடையாது. இதில் என்ன ஒரு பெரிய ட்ராப் இருக்குன்னா இதில் மொத்தம் 3 டைப் இருக்கு. 3 டைப்பில் 2 டைப்பு யாருக்கிட்டாலும் செஞ்சுருவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை போடுங்க இல்லையா, இந்த மாதிரி டைப் நான் சமூகமாக சொல்கிறேன். 3 டைப்பை எனக்கு தெரிஞ்சு நானும் பேப்பர் ரிலீஸ்லாம் பார்க்கும்போது அதை கரெக்டாக யாருமே சிம்பிளி பண்ண மாட்டான். இந்த ஃபார்மா எழுதிருப்பான், தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிருப்பான், எனக்கு எழுதி சண்டை போட்டு கொண்டு வந்துருப்பான், 2 மார்க் கொடுப்பாங்க ஃபார்முலா. இல்லை பாவம் பாஸ் ஆக நினச்சா இன்னொரு 2-4 மார்க் போடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த 3 டைப்பையும் ஷார்ட்டாக செய்யறதுக்காண்டி தான் இந்த வட்டம் என்ன பண்ணியிருக்கோம்னா அதை பைக்கிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முதல் நடத்துகிறேன். இந்த 4 டாப்பிக்லேயே இதுதான் வந்து எந்த நீ கொஸ்டின் பார்த்தாலும் பைலிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத கொஸ்டினே கிடையாது. ஸோ நீ மெயினாக இந்த யூனிட்டில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பைலிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கு, சரியா? ரைட். இப்போ நம்மளோட ரூல் என்னன்னா பைலிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும்னா ஒமேகா ஈக்குவல் டு AZ+B/CZ+D இந்த மாடலில் தான் இருக்கணும். உண்மையான ஒரு டேர்ம் இருக்கணும், அடுத்த ரெண்டு பக்கமும் ரைட் சைடில் இசட்ங்கிற டேர்ம் வரும். இதை மாற்றுறதுக்கு தான் இந்த ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணுவாங்க. என்ன இருக்குன்னா Z1, Z2, Z3 இங்கே என்ன இருக்கு Z1, Z2, Z3, Z. நான் என்ன சொன்னேன் Z1, 2, 3, 1, 2, 3, Z. அப்படியே இசட் நம்ம ஒமேகா போடுவோம். ஒமேகான்னு சொல்லலாம், டபுள்யூன்னு சொல்லலாம். கரெக்டான வார்த்தை சொன்னால் இது பேர் ஒமேகா தான். ஓகே, இசட் என்ன போட்டுருக்காங்க ஒமேகா, அப்படியே மாதிரி தான் ஒமேகா 1, ஒமேகா 2, ஒமேகா 3 இருக்கா? கீழே பாருங்க அதே மாதிரி ஒமேகா 1, ஒமேகா 2, ஒமேகா 3, ஒமேகா 2. ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி பைலிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் மேப்ஸ் த பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க, ஆன்டூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வழி நம்ம என்ன செய்யணும்னா Z1 வச்சுருவோம். Z1 எவ்வளோனா இன்ஃபினிட்டி. அடுத்து Z2 என்னதுன்னா I. Z3 வந்து 0. அதே மாதிரி இங்கே இதுக்குள்ள இசட்டா இந்த ஆன்டூங்கிற வேலைக்குள்ள ஒமேகாவில் வரும். அப்போ ω1=0, ω2=I, ω3=∞. இப்போ ஃபார்மா எழுதுகிறேன் Z1, Z2, Z3 / Z1, Z2, Z3, Z. அதே மாதிரி இசட் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒமேகா போடுங்க, ω1 - ω1, ω2 - ω3 / ω1 - ω2, ω3 - ω. ஓகே, இப்போ உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கா, இதில் இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் ரெண்டுமே இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து டபுள்ங்கிற ஒரு டேர்ம் வரணும், ரைட் சைடில் இசட்ங்கிற டேர்ம் வரணும். இப்போ இங்கே இசட் உங்களுக்கு இங்கே இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டியோட எந்த நம்பரையும் மல்டி பண்ணாலும் டோட்டலாக என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். ரைட்டா, அதே மாதிரி ஒமேகா 3 இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா
மொத்தமாக இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ கண்டிஷன் என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ பிரச்சனை இன்ஃபினிட்டி தான். இது ஃபர்ஸ்ட் டைப்ல. ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து இசட்ல ஒரு இன்ஃபினிட்டி, ஒமேகாவில் ஒரு இன்ஃபினிட்டி இருக்குமா ரைட்டா? அப்போ என்ன பண்றோம்னா எதிர இன்ஃபினிட்டின்னு பாருங்க, இசட் ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ அந்த இசட் ஒன்று வெளியிட்டு இசட் ஒன்று வெளியெடுத்துட்டீங்கன்னா இசட் பை இசட் ஒன்று வரும், இங்கே மைனஸ் ஒன்று வரும், இங்கே இசட் டூ மைனஸ் இசட் த்ரீ, இது அப்படியே இருந்து போகுது. கீழே அதே மாதிரி இங்கே ஒரு இசட் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் வெளியிடுங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒன்று வரும், இங்கே இசட் டூ பை இசட்டு ஒன்று, இந்த ரெண்டாம் டம் அப்படியே இருக்கும் சரியா? இங்கே உமையால் எது இன்ஃபினிட்டி பாருங்கள், உமையா த்ரீயா, உமையா த்ரீ எந்த ப்ராக்கெட்டில் இருக்கு, செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கு. அப்போ உமையா மைனஸ் உமையா ஒன், இதில் உமையா த்ரீ வெளியெடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்னா உமையா டூ பை உமையா த்ரீ மைனஸ் ஒன் வரும். கீழே இந்த ஃபர்ஸ்ட் டேம் அப்படி இல்லைங்க, என்னது உமையா ஒன் உமையா டூ, இல்லை உமையா த்ரீ வெளியெடுத்துட்டீங்கன்னா ஒன் மைனஸ் உமையா பை என்ன வரும் உமையா த்ரீ. அப்போ நம்ம வெளியில் எடுத்த டேம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், கேன்சல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜென்ரலாக ஜீரோட எந்த நம்பரை மட்டும் போனால் ஜீரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ இன்ட்டு ஒன்னோ பையோ எல்லாமே என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். இதே இது ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணால் அது பேர் இன்ஃபினிட்டி. இது எல்லாமே தப்பு தப்பாக பண்ணாங்க சரியா? அப்போ இது அப்படியே கிராஸ் பண்ணுற பண்ணுங்க வரும், இது அங்கே கொண்டு போங்க, இது கீழே கொண்டு போங்க, ஒன் பை இன்ஃபினிட்டி கூட என்னது ஜீரோ. இதுதான் நம்ம மெயினாக செய்ய போகிறோம். இப்போ ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ தானே, இப்போ உங்களுக்கு வேல்யூ என்னென்ன கொடுத்து அதை அப்படியே அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபஸ்ட் என்ன இருக்கு இசட் ஒன்றுக்கு என்னது இன்ஃபினிட்டியா, அப்போ இசட் பை இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் ரைட்டா? இங்கே சொல்லுங்கள் இசட் டூ, இசட் என்ன வரும் ஐயா ஐ மைனஸ் இசட் த்ரீ என்ன வரும் ஜீரோ பை இங்கே ஃபஸ்ட்டில் ஒன் மைனஸ் இசட் என்னது ஐ பை என்னது இசட் ஒன் என்னாயிரும் இன்ஃபினிட்டியா இருக்கும். இங்கே இசட் த்ரீ, இசட் த்ரீ எவ்வளோ ஜீரோ மைனஸ் இசட் ஈக்குவல் டு இங்கே சொல்லுங்கள் ஒமேகா ஒமேகா மைனஸ் ஒமேகா ஒன் என்னது ஜீரோ ரைட்டா? அடுத்து இங்கே என்ன இருக்குது ஒமேகா டூ, ஒமேகா டூ எவ்வளவு ஐ பை இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் பை கீழே ஃபஸ்ட்டு டேமில் ஒமேகா ஒன், ஒமேகா ஒன் என்ன பாருங்கள் ஜீரோ மைனஸ் ஒமேகா டூ எவ்வளோ ஐ ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒமேகா பை இன்ஃபினிட்டி. நீங்கள் எழுதிக்கணா எந்த ஒரு நம்பரையும் ஒன்றும் இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் சரி எந்த ஒரு நம்பரையும் இன்ஃபினிட் டெலிவர் பண்ண ஆயிரும் ஜீரோ. அப்போ இது ஜீரோ ஆயிருமா ஒன்று ரெண்டு அதே மாதிரி இது. அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா நீங்கள் எந்த டேம் இன்ஃபினிட் எடுக்கிறீங்களோ எந்த டேம் இன்ஃபினிட் கொடுத்துருவாங்களோ அந்த டேம் அதில் எல்லாமே காலியாகும். ரிமைன் டேம் என்ன பாருங்கள் இங்கே மைனஸ் ஒன்று ஐ பை இந்த பக்கம் என்ன இருக்கு ஒன்று, இந்த பக்கம் மைனஸ் இசட்டு மைனஸ் ஒன்று ஐ இங்கே ஒன்று இங்கே மைனஸ் இசட்டு அடுத்த என்ன வரும் இங்கே ஒமேகா இங்கே மைனஸ் ஒன்று அடுத்த என்ன இருக்குது ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது மைனஸ் ஐ இந்த இதில் ஒன்று. ஓகே இது மேலே மல்டி பண்ண என்ன சொல்லுங்கள் மைனஸ் ஒன் இன்ட்டு ஐயோ வரும் மைனஸ் ஐ இங்கே மைனஸ் இசட்டு இங்கே ஒமேகா இன்ட்டு மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஒமேகா இங்கே ஆன்சர் என்னது மைனஸ் ஐ. ஸோ மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருமா, என்ன இருக்கு ஐ இருக்கா இன்னும் மூணு கிலோமா ஐ ஸ்கொயர் பை இசட் போட்டு ஒமேகா ஐ ஸ்கொயர் இங்கே வேலை ஞாபகம் இருக்கா ஆக்சுவலாக ரூட்டில் மைனஸ் ஒன்று வந்து என்ன வரும் ஐ வரும், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன்று போட்டு ஐ ஸ்கொயர் மாற்றிட்டா என்ன வரும் ஐ ஸ்கொயர் போட்டு மைனஸ் ஒன்று, ஐ கியூப்ல என்ன சொல்லுவோம் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ வரும் ஐ ஸ்கொயர் வரும் மைனஸ் ஒன்று. அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் ஐ வரும் சரியா? அதே மாதிரி ஐ பவர் ஃபோர்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் எழுதுவோம், ஐ ஸ்கொயர் வேலையை எவ்வளோ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன்னாயிரம் ப்ளஸ் ஒன்னாயிரம். ஸோ நம்ம எல்லாத்தையும் எழுதிங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ நமக்கு ஐ ஸ்கொயர் இருக்கா, ஸோ ஐ ஸ்கொயர் வேலையை எவ்வளோ மைனஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒமேகா, தெர்ஃபோர் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை இசட். இப்போ நீங்கள் எங்கள் புக்கிலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மா எழுதியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒமேகாவில் இருக்கும் அடுத்து இசட் எழுதிருக்கோம். நான் ஏன் இசட் எழுதிருக்கேன்னா உங்கள் கொடுத்த பாயிண்ட்டில் பரீட்சையில் நம்ம செய்கிறது பெரிய விஷயம். பரீட்சை எக்ஸாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேம் இசட்டா இல்லை ரெண்டாவது டேம் இசட்டா இல்லை ஃபஸ்ட்டு இது உண்மையாக டேமா ரெண்டாவது உண்மையானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் ஆடிலே நான் ஃபஸ்ட் என்ன எழுதிருக்கேன் இசட் எழுதியிருக்கேன் இந்த பக்கம் உண்மையாக எழுதிருக்கேன். அப்போ இனிஷியலாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இசட் இருக்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியும் ரெண்டாவது உண்மையாக இருக்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க எழுதிருக்கேன். ஐயா நான் ஃபார்மா மாற்றி எழுதிருக்கீங்களா அப்படின்னு நினச்சிடாங்க இப்படி தான் இருக்கும் ஃபார்முலா.
final answer என்ன பண்றோம் ஒமேகா ஈக்குவல் டு வந்துச்சு பாருங்க ஒமேகா ஈக்குவல் டு இன் டம்ஸ் ஆஃப் z கொண்டு வரோம் இதுக்கு உங்களுக்கு 8 மார்க் கொடுப்பாங்க சரியா இதல ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்லிருக்கேன் ரெண்டு டம் என்ன கொடுத்திருக்காங்க இன்ஃபினிட்டி கொடுத்தனால எந்த டம் இன்ஃபினிட்டி கொடுத்திருக்காங்களோ அந்த டம் வெளிய எடுங்க வேற ஒண்ணும் கிடையாது இதுல z இருக்கா இதுல z ஒன்னு எடுத்துக்கேன் z ஓட மேல எடுக்கணும் கீழே எடுக்கணும் அப்ப ரெண்டு பை 4 கேன்சல் ஆகும் இந்த z உங்களுக்கு இன்ஃபினிட்டி போடும்போது என்ன ஆகும் அந்த டம் 0 எந்த ஒரு நம்பரை இன்ஃபினிட்டி டிவைட் பண்ணாலும் 0 அதே மாதிரி ஒமேகா இன்ஃபினிட்டி ஒமேகா 3 கொடுத்திருக்காங்க அதனால இந்த தடவை ஒமேகா 3 எடுத்திருக்கேன் அதே மாதிரி கீழே இந்த டம் என்ன இருக்கேன் ஒமேகா 3 ஒமேகா 3 ஒமேகா 3 கேன்சல் ஆயிடும் வேல்யூ அப்ளை பண்ணேன்னா இது இன்ஃபினிட்டி 0 1 2 3 4 டம் காணவும் சிம்பிளா இருக்கும் சோ நம்மளுக்கு தேவை என்னது ஒமேகாங்கற டம் கண்டு இவ்வளவு தூரம் பண்றோம் சிம்பிளா பண்ணி ஐ ஸ்கொயர் வருது ஐ ஸ்கொயர் வேல்யூ வரும் மைனஸ் 1 அப்ப நான் இங்க மைனஸ் 1 போட்டேன் மாத்திட்டேனா ஒமேகா ஈக்குவல் டு 1/z இப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல நமக்கு என்ன வருது ரெண்டுல என்ன வரும் இன்ஃபினிட்டி ரெண்டா டைப்ல ஏதாவது ஒரு சைடு இன்ஃபினிட்டி அத டைப் 2ல பாப்போம் தேங்க் யூ